செய்திகளை பார்க்கலாம். கொரோனா நோயாளிகளின் மருத்துவ கழிவுகளை கடலூர் கெடிலம் ஆற்றில் கொட்டி எரித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நத்தம்பட்டு பகுதியில் உள்ள கொரோனா மையத்தில் 100 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நோயாளிகள், மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பயன்படுத்திய கொரோனா கவச உடைகள், மாஸ்க், கையுறை போன்ற மருத்துவ கழிவுகளை டிராக்டரில் ஏற்றி வந்து கெடிலம் ஆற்றில் கொட்டி தீ வைத்துள்ளனர். இதனை கண்ட கடலூர் திமுக நகர செயலாளர் ராஜா டிராக்டரை மடக்கிப்பிடித்து நகராட்சி அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தார். இதனையடுத்து அங்கு வந்த அதிகாரிகள் அபராதம் விதித்ததுடன் வாகனத்தையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டத்தில் உள்ள டால்மியா போர்டு பகுதியில் பெற்ற தாயை கழிவறையில் தங்க வைத்து மகன் கொடுமைப்படுத்திய அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது. டால்மியா போர்டு பகுதியில் உள்ள வீடு ஒன்றின் பின்புறம் மூதாட்டியின் அழுகுரல் கேட்டுள்ளது. அக்கம்பக்கத்தினர் அங்கு சென்று பார்த்தபோது ஸ்ரீதர் என்பவரின் தாயான 95 மூதாட்டி ராதா கழிவறையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்துள்ளார். இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த மக்கள் ஸ்ரீதரை தொடர்பு கொண்டுள்ளனர். அப்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு குடும்பத்துடன் மருத்துவமனையில் உள்ளதாகவும் தாய் இருந்தால் மாநகராட்சிக்கு தெரிவித்து விடுங்கள் என அலட்சியமாக அவர் கூறியதாகவும் தெரிகிறது. இந்த சம்பவம் குறித்து ஆட்சியரின் கவனத்திற்கு பொதுமக்கள் கொண்டு செல்ல மூதாட்டியை மீட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துள்ளனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த சில நாட்களாகவே கழிவறையில் தங்கி வருவதாகவும் மழையிலும் வெயிலிலும் குடிநீர் கூட கிடைக்காமல் தவித்து வந்ததாகவும் வேதனை தெரிவித்தார். இந்தியாவில் தினசரி தொற்று பாதிப்பு 100,000 குறைந்திருப்பது பொதுமக்களிடையே நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி கடந்த 24 1,636 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. கடந்த 61 பதிவாகியுள்ள குறைந்தபட்ச பாதிப்பு இதுவாகும். சிகிச்சைக்கு பிறகு 174,000 பேர் குணமடைந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். அதே சமயம் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மேலும் 2,427 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். நாடு முழுவதும் தொற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 14,00,000 குறைந்துள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களின் எண்ணிக்கை 23,27,00,000 கடந்துள்ளது. திருச்சி மாநகரில் முழு ஊரடங்கின் போது பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்களை உரியவர்களிடம் திருப்பி வழங்கும் பணிகள் தொடங்கியுள்ளன. மே மாதம் 10 முதல் தமிழ்நாட்டில் ஊரடங்கு அமலில் உள்ளது. விதிகளை மீறி வெளியில் சுற்றியதாக திருச்சி மாநகரில் மட்டும் நேற்று வரை 6,916 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்த வாகனங்கள் அனைத்தும் திருச்சி ஆயுதப்படை மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படுகிறது. தற்போது ஊரடங்கில் தளர்வுகள் அமலாகியுள்ள நிலையில் உரியவர்களிடம் வாகனங்களை திருப்பி ஒப்படைக்கும் பணியை காவல்துறையினர் தொடங்கியுள்ளனர். வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டதற்காக கொடுக்கப்பட்ட சான்று, வாகன சான்று மற்றும் உரிமையாளர்களின் அடையாள அட்டையை கொடுத்து வாகனத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். தினசரி 200 வாகனங்களை ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தி ஃபேமிலி மேன் 2 வலைத்தொடருக்கு எதிராக திரைத்துறையினர் கடும் கண்டனங்களை பதிவிட்டு வருகின்றனர். இது தொடர்பாக ஏற்கனவே இயக்குநர் சேரன் அதிருப்தி தெரிவித்திருந்த நிலையில் முண்டாசுப்பட்டி, ராட்சசன் படங்களை இயக்கிய இயக்குநர் ராம்குமாரும் தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ் போராளிகளின் போராட்டங்கள், சித்தாந்தங்கள் பற்றி முழுமையாக அறிந்து கொள்ளாமலும் அவர்களால் இப்போதும் எந்த நேரத்திலும் ஆபத்து என்பது போலவும் ஒரு பொது புத்தியில் வெப் தொடர் எடுக்கப்பட்டுள்ளதாக சாடியுள்ளார். ட்விட்டரில் ஃபேமிலி மேன் 2 அகேன்ஸ்ட் தமிழ்ஸ் என்கிற ஹேஷ்டேகும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. கோவா கடல் பகுதியில் சரக்கு கப்பலின் கேப்டனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து இந்திய கடலோர காவல்படையினர் அவரை ஹெலிகாப்டரில் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தனர். எம்டி எலிம் என்று பெயரிடப்பட்டுள்ள கொரிய நாட்டு கப்பல் கோவா அருகே கடலில் நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த கப்பலின் கேப்டனுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து இந்திய கடலோர காவல்படையின் உதவி கோரப்பட்டது. விரைந்து செயல்பட்ட காவல்படையின் சேத்தக் எக்ஸ் கோவா என்கிற குழுவினர் ஹெலிகாப்டர் மூலம் கேப்டனை கப்பலிலிருந்து மீட்டுச் சென்றனர். பின்னர் கோவாவில் உள்ள மருத்துவமனையில் அவர் சேர்க்கப்பட்டார். இந்திய கடற்படையினர் துரிதமாக செயல்பட்டதன் மூலம் கொரிய கப்பல் கேப்டன் உடல்நிலை தற்போது சீராக உள்ளது. பெருந்தொற்று காலத்தில் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக வெளியில் செல்பவர்கள் கட்டாயம் முகக்கவசம் அணியுங்கள். தனி மனித இடைவெளியை கடைபிடியுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.